ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா, ரொம்ப சுவையான தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சுவையா அந்த தக்காளி ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சிடலாம். அந்த சுவையான தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் தக்காளி ரசம் நல்ல சுவையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த தக்காளியை நல்லா பிசைஞ்சு செய்யும் போது தான் தக்காளி ரசம் நல்ல சுவையாக இருக்கும். கையாலேயே நல்லா பிசைஞ்சு வச்ச பிறகு தக்காளியோட சாரெல்லாம் கீழே வந்துருச்சு, இந்த தோலெல்லாம் மேலே வந்துட்டல, இந்த தோலை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். தக்காளி தோலை மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுது சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகெல்லாம் அதிகமாக சேர்க்கும்போது ரசம் வந்து நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதில் தூள் பெருங்காயம் சேர்த்துடலாம். நான் கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் தூள் பெருங்காயம் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது ரசம் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நெல்லிக்காய் சைஸுக்கும் குறைவான புளியை தண்ணியில் ஊறச்சி கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தோலோடு தட்டி வச்ச 7 பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கையாலேயே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் ரசம் தாளிக்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நெய் நல்லா சூடாகி வந்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம், அதுக்கப்புறமா 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசக்கலவை எடுத்து ஊற்றிடலாம். ரசக்கலவை ஊற்றியாச்சு. அங்கங்கே நுரத்தட்டி வரட்டும், கொதிக்கக்கூடாது. ரசம் அங்கங்கே நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகிட்டு பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இடித்து வச்ச 5 பல் பூண்டு, இது தோலோடு இடித்து வச்சுருக்கேன். நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் கடைசியாக சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரணும், நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலாலேயே இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த எளிமையான முறையில் செய்யக்கூடிய தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.